உலகெங்கும் வீற்றிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதி நிகழ்ச்சியில ஆனி மாத ராசி பலன்கள், ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனி மாத ராசி பலன்கள். மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மேஷராசி. பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரங்க விடாமுயற்சியை வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் நீசம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால மாத ஒரு பகுதியில் முற்பகுதியில் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிலும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள் ஆளுமை திறனுக்கு சில சவால்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதையும் நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார நிலை சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்குது. குடும்ப தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வீண் பேச்சை நீங்கள் தவிர்க்கணும். மூணில் சூரியன் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது. தைரியமும் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும். பயணங்களாலும் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். தாயோட உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான சிறு சிறு செலவினங்கள் உண்டு. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பூர்வீக சொத்தால் நல்ல ஆதாயமான பலன்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். எதிரிகளால் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. ஏழு கேது இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனை நீங்கள் தவிர்க்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. வாழ்வில் சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. குரு ஜென்மத்திலே இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலமான பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு நிச்சயம் உறுதுணையாக இருப்பார். இருப்பினும் தந்தை உடல்நலன் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாகலாம் செயல்படுவாங்க. சனி 11 இருக்கிறதுனால எதிர்பாராத தனலாபம் உண்டு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நிலை ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலை இருக்குது. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 25, 26, 27, ஜூலை 4, 5, 6, 7, 8, 9 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 30, ஜூலை 1, 2 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது வடபழனி முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். ரிஷபம், கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசிரீடம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தான் ரிஷபராசி. பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க பொறுமையே பெருமை தரும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் 2 சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் உயர்வு ஏற்படும். புதிய நட்பால் நீங்கள் உற்சாகம் அடைவீங்க. உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டு. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். புதன் வக்ரம் பெறுவதால் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. பூர்வீக சொத்தால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். குலதெய்வ அனுகூலமும் உங்களுக்கு உண்டாகும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். கேது 6 இருக்கிறதுனால எதிரிகள் விலகி செல்வார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். செவ்வாய் நீச்சம் பெறுவதால் கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கு ஒருவர் வீட்டுக்கு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபார ரீதியான புதிய முடிவுகளையும் புதிய ஒப்பந்தங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. வாழ்வில் சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இருப்பினும் எதிர்மாறாத அதிர்ஷ்டமும்
எதிர்பாராத பணவரவும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இருப்பினும் உங்கள் பணிகளில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. நண்பர்களையெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. வீண் விரயங்கள் மருத்துவ செலவினங்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. யாரையும் நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டாம். மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் வந்து நீங்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 27, 28, 29, ஜூலை 6, 7, 8, 9, 10 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 2, 3, 4 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பள்ளிகொண்டாவில் உள்ள, அதாவது வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிகொண்டாவில் உள்ள பள்ளிகொண்ட பெருமாளை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் விரயங்களும் மருத்துவ செலவினங்களும் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியும் பொருளாதார நிலை உயர்வும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். மிதுனம், மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மிதுன ராசி. பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்க மனோபலம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 11 சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் வர வாய்ப்புள்ளதால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற வீண் விரயங்கள் மன சஞ்சலங்கள் உருவாகும். தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் செல்ல நேரிடும். தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு வாகனம் சொத்து தொடர்பான ஆதாயம் உண்டு. 5 கேது இருக்கிறதுனால குழந்தைகள் உடல்நலனில் கவனம் தேவை. குழந்தைகளின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்க. எதிரிகளால் வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும். குரு 11 இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் அஷ்டமச்சனி விலகுதுனால உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு நீங்கி வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயம் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. சனி 9 இருக்கிறதுனால தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பிதிரு வழி சொத்து பிரச்சனைகள்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் போக வேண்டியது அவசியமாக இருக்குது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிதிர் வழிபாடும் குரு மற்றும் மூத்தோரின் வழிபாடும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும். 11 குரு பலம் பெறுவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. உங்களுக்கு நீண்ட நாளாக தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. உங்களுடைய நண்பர்களாலும் உங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. உங்களுடைய புகழ் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய நிலை ஏற்படும். உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 30, ஜூலை 1, 2, 8, 9, 10, 11, 12, 13 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 4, 5, 6 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சுவாமிமலை முருகப்பெருமானை புதன்கிழமையில் சென்று வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயம் ஏற்படும். கடகம், புனர்பூசம் 4 பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கடகராசி. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க.
இந்த கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திர பகவான் ராசிக்கு 9 இருக்கிறதுனால வாழ்க்கையில் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. தெய்வ அனுகூலம் உங்களை எப்போதும் காத்து நிற்கக்கூடியதாக இருக்குது. இருப்பினும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. எதிலும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியமாக இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. புதன் 10 இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. தங்க நகை ஆபரண சேர்க்கை உண்டு. பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். 4 கேது இருக்கிறதுனால தாய் உடல் நலனில் கவனம் தேவை. உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து சரியாகும். வீடு சொத்து வாகனம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உருவாகக்கூடிய நிலை இருக்குது. மன அமைதி குறையும். குழந்தைகள் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும். ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கக்கூடிய நிலை இருக்குது. கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வாழ்வில் சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் உபத்திரவத்தில் சிக்கி கொள்ள வேண்டாம். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. இருப்பினும் தந்தை உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. வெளிநாட்டு தொடர்பான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. இதிலும் நீங்கள் காலதாமதத்தை தவிர்க்கிறது நல்லது. உங்கள் பணிகளை நீங்கள் சிரத்தையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 16, 17, ஜூலை 2, 3, 4, 11, 12, 13, 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 6, 7, 8 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நாமக்கல் ஆஞ்சநேயர் மற்றும் நரசிம்மரை சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். சிம்மம் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது சிம்மராசி. பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்க ஆளுமை திறனும் அதிகார தோரணையும் உடையவர்களாக இருப்பாங்க. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் ராசிக்கு 10 சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவீங்க. உங்கள் தனித்திறன் வெளிப்படும். எதையும் சாதிக்கும் வல்லமை உருவாகும். புதன் வக்ரம் பெறுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத பண வரவு உண்டு. 3 கேது இருப்பதால் மனோபலம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வீடு மனை வாங்குவது விருப்பது அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக அமையும். தாய் உடல் நலனில் கவனம் தேவை. உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. குரு 9 இருக்கிறதுனால குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. பூர்வீக சொத்து விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். எதிரிகளால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். 7 சனி இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. குடும்பத்தில் வெளியாட்களின் தலையீட்டை தவிர்க்கவும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. தந்தையால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். குரு மற்றும் மூத்தோரின் ஆசி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். சுக்கரன் 11 இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நிலை இருக்கும். உங்களுக்கு ஏற்ற சுமூகமான சூழல் உருவாகும். நண்பர்களாலும் நல்ல ஆதாயமான பலன் உண்டு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் லட்சியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கும். ஆடம்பரத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 18, 19, 20, 21, 22, 4, 5, 6, 15, 16 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 8, 9, 10 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது
பரிக்கலில் இருக்கிற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை புதன்கிழமையில் சென்று நீங்கள் வழிபடுவதால் குடும்பம் மற்றும் வியாபாரத்தில் வரும் பிரச்சனைகள் குறைந்து வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். கன்னி உத்திரம் 2-3-4 பாதம், அஸ்தம் சித்திரை 1-2 பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான் கன்னி ராசி. பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரங்க எதிலும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கும் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் 8 வக்கிரம் பெற்று சென்றிருக்கிறதுனால இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கும், மனம் தெளிவடையும், எதிலும் நன்றாக சிந்தித்து செயல்படுவீங்க. இருப்பினும் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. 2 கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வர வாய்ப்புள்ளதால் சிக்கனம் மற்றும் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். செவ்வாய் நீச்சம் பெறுவதால் உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும். பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தங்கநகை ஆபரணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. குரு 8 இருக்கிறதுனால தாய் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து சரியாகும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். இருப்பினும் குழந்தைகள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பூர்வீக சொத்து விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் சிறு சிறு இழப்புகள் ஏற்பட வாய்ப்புனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரும். சனி 6 இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லும் வல்லமை உண்டாகும். வழக்கு விஷயங்களாக உங்களுக்கு சாதகமாகக்கூடிய நிலை இருக்குது. போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவு உண்டு. கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மனை வழி வருமானம் உண்டு. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. சுக்கிரன் 10 இருக்கிறதுனால தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்கள் திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குரு மற்றும் மூத்தோரின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் ஏற்படும். இருப்பினும் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கு. இதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியம். நண்பர்களை கவனமாக கையாளுங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 20, 21, 22, 23, 24, 25, ஜூலை 6, 7, 8 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 11, 12, 13 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தும். துலாம் சித்திரை 3-4 பாதம், சுவாதி விசாகம் 1-2-3 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் துளாராசி. பொதுவாகவே துளாராசிக்காரர்களுக்கு நல்லவருக்கு நல்லவனாகவும் வல்லவனுக்கு வல்லவனாகவும் திகழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரர்கள் உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் 10 செஞ்சிருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். புகழ் அந்தஸ்து செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். புதிய நட்பால் நீங்கள் உற்சாகம் அடைவீங்க. பணப்புழக்கம் கணிசமாக உயரும். குரு 7 இருக்கிறதுனால உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. தங்க நகை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. பயணங்களால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. சனி 5 இருக்கிறதுனால குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. பூர்வீக சொத்து விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அவசியம். எதிரிகளால் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. குரு ராகு சேர்க்கை இருப்பதால் கணவன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும். புதன் 8 இருக்கிறதுனால வாழ்வில் சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஏற்படும். தந்தை உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வந்து சரியாகும். 10 செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து நீங்கும்.
கடின உழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் என்பதை உணர்ந்து செயல்படுவது மிக மிக நல்லது. நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்று வரக்கூடிய சூழல் உருவாகும். அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 20, 21, 22, 23, 24, 25, ஜூலை 8, 9, 10 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 16, 17, ஜூலை 13, 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் மற்றும் ராமானுஜர் வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவதால் தடைகள் பிரச்சனைகள் குறைந்து உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். விசாகம், 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் விருச்சிக ராசி. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஆழமான அறிவாற்றல் படைத்தவர்களாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதரன் செவ்வாய் பகவான் 9 நீசம் பெற்று சஞ்சரிப்பதால் எதிலும் கவனம் தேவை. உங்கள் திறமைக்கு நிறைய சவால்கள் ஏற்படலாம். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். இதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியமாக இருக்கு. குரு 6 இருக்கிறதுனால குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும். குடும்ப தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம். மற்றவர்கள் மனம் கஷ்டப்படும்படி பேசுவதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் தடை இருந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. தங்க நகை ஆபரண சேர்க்கை எல்லாம் உண்டாகக்கூடிய நிலை இருக்குது. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். சனி 4 இருக்கிறதுனால தாய் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உறவுகளால் சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்கு. வாகன பயணங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை. எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூரிய சொத்து விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிரிகளால் வீண் பிரச்சனைகள் இருந்தாலும் எதை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். புதன் 7 இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மனை வழியில் நீங்கள் எதிர்பார்க்குற வருமானம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சிலருக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். உங்களுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்க தாமதமாக வாய்ப்பு உண்டு. இருப்பினும் பொறுமை நிதானத்துடன் இருந்தால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நிச்சயம் அமையும். தந்தை உடல்நலனில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள். நீண்ட நாட்களாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது சந்திராஷ்டிரம நாட்கள் ஜூன் 18, 19, 20, ஜூலை 15, 16 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்கள் ஆகும். பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிக்ஷங்களையும் ஏற்படுத்தி தரும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கி தான் தனுசு ராசி. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்வில் உயர்ந்த நோக்கத்தை உடையவர்களாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி ஆகிய குரு பகவான் ராசிக்கு 5 இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரும். தெய்வ அனுகூலம் உண்டு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டு. 3 சனி இருக்கிறதுனால மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. தங்க நகை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. தாயால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தாய் மற்றும் உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவாங்க. குரு ராகு சேர்க்கை 5 இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். காதல் வெற்றி பெறும். உங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். எதிரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். இருப்பினும் அவர்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கும். புதன் 6 இருக்கிறதுனால
கணவன் மனைவிக்குள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற வீண் பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் இறப்பு ஏற்படும். வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களில் கவனம் தேவை. எடுக்கும் முயற்சிகள் சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் விடாமுயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். சூரியன் ஏழில் இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்களுக்கு உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். சில நேரங்களில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க தாமதமாகலாம். பொறுமை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியான நிம்மதியை தரும், திருப்தியையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது. கேது 11 இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. செவ்வாய் 8 இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 25, 26, 27, 28, 29, 30, ஜூலை 11, 12, 13 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம் நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 20, 21, 22 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது குருவாயூரில் இருக்க குருவாயூர் அப்பனை வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவதால் உங்கள் பிரச்சனைகள் குறைந்து வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். மகரம் உத்திராடம் 1, 2, 3 பாதம், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய தான் மகர ராசி. பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க உழைப்பை உயர்வு தரும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசிகளுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகி சுக்கர பகவான் 7 உங்கள் ராசியை பார்க்கறதுனால தெய்வ அனுகூலம் உண்டாகும். எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களை காத்து நிற்கும். சனி 2 இருக்கிறதுனால பேச்சில் அதிக கவனம் தேவை. குடும்ப விஷயங்களை நாசுக்காக கையாளுங்க. வெளியாட்டுடன் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பண வரவு தாமதமாகும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. மனோபலம் கூடும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. குரு ராகு சேர்க்கை 4 இருக்கிறதுனால தாய் உடல் நலனில் கவனம் தேவை. உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்க. அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. புதன் 5 இருக்கிறதுனால காதல் வெற்றி பெறும். பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு. குலதெய்வ அனுகூலம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். சூரியன் 6 இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலும் ஏற்படும். கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தின் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்வில் சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. 9 இருக்கிறதுனால தந்தையால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. குரு மற்றும் மூத்தோரின் ஆசி கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. 10 கேது இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள் பணிகளில் சிரத்தையுடன் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். இதிலும் காலதாமதத்தை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. தேவையான நேரத்தில் எதிர்பாராத திட்டத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 18, 19, 20, 21, 22, 28, 29, 30, ஜூலை 1, 2, 15, 16 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 23, 24, 25 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆம்பூரில் உள்ள பெரிய ஆஞ்சநேயர் சனிக்கிழமையில் சென்று வழிபடுவதால் தடைகள் பிரச்சனைகள் குறைந்து நீங்கி பொருளாதார நிலை உயரக்கூடிய நிலை ஏற்படும். கும்பம் அவிட்டம் 3, 4 பாதம், சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கி தான் கும்பராசி. பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க உதவி செய்யும் மனப்பாங்க அதிகம் உடையவர்களாக இருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியாக புதன் பகவான் 4 சஞ்சரிக்கிறதுனால தெய்வ அனுகூலம் எல்லாம் ஏற்படும். எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார நிலையில் உயர்வு ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். 3 குரு ராகுடன் சஞ்சரிக்கிறத மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து நீங்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும். விடாமுயற்சி ஒன்றே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக அமையும். தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சூரியன் 5 இருக்கிறதுனால காதல் வெற்றி பெறும். பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எதிரிகளால் வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். புரிந்துணர்வு ஏற்படும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையும். அதே நேரத்தில் 9 கேது இருக்கிறதுனால தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும்.
பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் உருவாகும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். இதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியம். நண்பர்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 20, 21, 22, 23, 30, ஜூலை 1, 2, 3, 4, 5 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 25, 26, 27 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயரை மற்றும் நரசிம்மரை சனிக்கிழமையில் சென்று வழிபடுவதால் மன அழுத்தம் குறைந்து தெளிவு பிறக்கும். இதையும் மெல்லும் ஆற்றல் உருவாகும். மீனம், பூரட்டாதி 4ம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மீனராசி. பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்க நேர்மறை எண்ணம் அதிகம் உடையவர்களாக இருப்பாங்க. இந்த மீனராசிக்காரங்க உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ராசிக்கு 2ல சஞ்சரிக்கிறதுனால வாழ்வில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். பொருளாதார நிலையில் உயர்வு ஏற்படும். இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கும். இருப்பினும் சனி 12ல இருக்கிறதுனால யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை. உறவினர் நண்பர்களை கவனமாக கையாளுங்க. சிக்கனம் மற்றும் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்க்கும். ராகு 2ல இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். பேச்சில் கவனம் தேவை. புதன் 3ல இருக்கிறதுனால உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. தங்க நகை ஆபரண சேர்க்கை உண்டு. பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. 4ல் சூரியன் இருப்பதால் தாய் உடல் நலனில் கவனம் தேவை. உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. காதல் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். எதிரிகளால் வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும். கணவன்மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார தினம் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். வாழ்வில் சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும். செவ்வாய் நீச்சம் பெறுவதால் தந்தை உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் சாதகமாக செயல்படுவாங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு தேடி வரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 23, 24, 25, ஜூலை 2, 3, 4, 5, 6 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 27, 28, 29 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சோளிங்கரில் உள்ள நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.